நம்மெல்லாம் தாராளமாக குறித்து வைத்துக் கொள்ளலாம். தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயக்குநர்களில் ஒருவராக பிரம்மா நிச்சயமாக இருப்பார். இதை அவர் மேல் கொண்டிருக்கும் நட்பினால் மட்டுமே நான் சொல்லவில்லை. குற்றம் கடிதலை பார்த்து பிரமித்த லட்சக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன். ஒரு ரசிகனாக மட்டுமல்ல, ஒரு இயக்குநராகவும் கூட. அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் அது அந்த விதத்தில் பிஹேவ் செய்வதற்கு நியாயமான சைக்கலாஜிக்கல் இம்பல்சஸும் சர்க்கம்ஸ்டான்சல் காரணங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். விஷுவலாக கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். அது மட்டுமல்ல, தமிழ் வாழ்வியல், தமிழ் சமுதாய அமைப்பு வரலாறு, தமிழ் நுண் அரசியல் இவை யாவும் தெரிந்த ஒரு இயக்குனர். அது அவருடைய படங்களிலும் இருக்கும். முதல் படத்திலேயே தமிழுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தவர். இன்னும் பல பல பெருமைகள் தமிழ் சினிமாவுக்கு பிரம்மா மூலமாக வரும் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நாம் லக்ஷ்மி அவர்களையும் சுஜாதா அவர்களையும் பார்த்து பிரமிப்பதைப் போல வரக்கூடிய தலைமுறைகள் ஜோதிகாவை பார்த்து பிரமிக்கும். ஜோ, ஐ டோன்ட் நோ, வி வொர்க் டுகெதர் இன் காக்கா காக்கா, அண்ட் ரியலி ப்ரவுட் டு சீ யூ ஆன் ஸ்க்ரீன் அகேன். ரியலி ஹாப்பி டு ஜிப்ரான். நான் அவருடைய நண்பன் மட்டுமல்ல, அவருடைய ரசிகனும் கூட. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் இசையமைப்பாளர்களில் ஜிப்ரானுக்கு ஒரு தனி இடம் உண்டு என்று நான் கருதுகிறேன். அதற்கான காரணம், அவருடைய எந்த பாடலை கேட்டாலும், அது அவருடைய பாடல் என்று தெரியாமல் கேட்டாலும் கூட, இது ஜிப்ரான் பாடல் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கென்று ஒரு டிஸ்டிங்கான ஒரு 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 பேட்டர்ன், ஒரு ஸ்டைல் இருக்கிறது. சமீபத்தில் நான் கேட்டு வசித்த ஒரு பாடல், அவர் இயற்றியது அல்ல, சகா என்ற படம் என்று நினைக்கிறேன். இசையமைப்பாளருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, மன்னிக்கணும். யாயும் யாயும் சங்க பாடல். ஆக்சுவலி அவ்வளோ பிரமாதமாக இசையமைத்திருந்தார். அவருடைய மற்ற பாடல்களை கேட்கும்போது, அவர் இங்கே இல்லை, இதை சொல்வது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை, ஜிப்ரானுடைய சாயல் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், அவர் ஜிப்ரானுடைய நண்பர் என்று. வெரி ஹாப்பி ஜிப்ரான், ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. இது சூர்யாவை பற்றி பேசுகின்ற ஒரு மேடை அல்ல, ஆனாலும் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காக்கா காக்கா உருவாக்கத்தின் போது என்னுடைய நண்பர்கள் சில பேர், பள்ளிக்கரணையில் தேவனைய பாவானர் தமிழ் வழி பள்ளி என்று ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பு வரையிலான கல்விக்கூடம் அது. தமிழிலேயே அத்தனை பாடங்களும் சொல்லித்தரப்படுகின்றன. ஆங்கிலம் அங்கே ஒரே ஒரு பயிற்று மொழியாக மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. பெரும்பாலும் உழைக்கும் மக்களின் குழந்தைகள் மட்டுமே படிக்கிறார்கள். லாப நோக்கோடு நடத்தப்படுகின்ற பள்ளி அல்ல அது. அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் முதல் தலைமுறையாக கல்வி பயிலக்கூடியவர்கள். மேட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் எந்த அளவிற்கு ஆங்கிலம் பேசுவார்களோ அந்த அளவிற்கு ஒரே ஒரு பாடம் மட்டுமாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு ஈடாக ஆங்கிலம் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எல்லோரும் உழைக்கும் மக்களின் குழந்தைகள். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவுக்காக நான் சூர்யாவை அழைத்திருந்தேன். வந்தார், கொஞ்ச நேரத்தில் கிளம்பி விடுவார் என்று நினைத்தேன். ஏறக்குறைய நிகழ்ச்சி முடிகின்ற வரையில் இருந்தார். ஒரு நன்கொடை அறிவித்தார், சொன்னபடி கொடுத்தார். அதற்கப்புறம் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் நானே மறந்திருந்தாலும், நானே அதை பற்றி பேச்சு எடுக்காமல் இருந்தாலும் கூட, பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். கல்விக்காக அவர் செய்கின்ற தானம் அவருடைய இயல்புடன் கூடியது. சிவகுமார் சார் வழி வந்தது விளம்பரத்திற்காக செய்யப்படுவது அல்ல. சூர்யா, வி நீட் யூ ஹெல்ப் அகேன். தி ஸ்கூல் இஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ பி மீட்டிங் யூ. என இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டிஸையும் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நன்கொடைக்காக சந்திக்கின்ற ஒரு அவசியம் ஏற்படும். ஸோ இதை முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். அண்ட் ஊர்வசி மேடம், சரண்ய பொன்வண்ணன் மேடம், பானுப்ரியா மேடம், இவர்கள் எல்லோரும் தம் தம் அளவிலே
living legends than. It's very nice to see all of them on screen. Padam migappuri vetri pera thayarpaalarkum iyakunarkum pangu petra athanai thozhinuppa kalaiyargalukkum kalaiyargalukkum என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து